அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து அடுப்பு இல்லாத சமையல், அடுப்பு இல்லாம எப்படி டேஸ்டியா வித்தியாசமான பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாயாசத்துக்கு வந்து ஒரு செவ்வாழை பழம் மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதோட 3 ஸ்பூனு வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் பவுடரு, 1 டம்ளர் தேங்காய் பால். இப்போ பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மசிச்சு வச்ச செவ்வாழை பழத்துல 1 டம்ளர் தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து 3 ஸ்பூன் வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு. பாயாசம் ரெடி ஆயிட்டு நல்லா அந்த வெல்லம் தேங்காய் பால் நல்லா கரையணும், பாயாசம் ரெடி ஆயிடும். ஈஸியாக ஒரு குயிக்கான டேஸ்டியான பாயாசம் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக அடுப்பே இல்லாமல் ஈஸியாக பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிஷ்ஷு பிரிஞ்சால் ரைத்தா, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரிஞ்சால் ரைத்தாவுக்கு இப்படி 2 கத்திரிக்காய் எடுத்துக்கணும். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் வந்து 1/2 ஸ்பூனு சுகரு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு வெள்ளைப்பூடு, சின்ன சின்னதாக கட் பண்ண வெள்ளைப்பூடு எடுத்துக்கணும், 1 கப்பு தயிர். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக ரொம்ப மெல்லிஸாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக உப்பு, கத்திரிக்காயை வந்து நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணணும். 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு, அதில் ஒன்றுன்னா போட்டு பொறிச்சு எடுக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். கத்திரிக்காயை போட்டு எடுத்துடலாம் பொறிச்சு. கத்திரிக்காய் வந்து நல்லா மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கிண்ணத்தில் கத்திரிக்காய் வச்சுட்டு அப்புறம் வந்து 1 கப்பு தயிர், இந்த தயிர் கூட 1/2 ஸ்பூனு சுகரு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயோட இந்த தயிரை சேர்த்துடலாம். நல்லா இந்த தயிர் வந்து கெட்டியாக இருக்கிற தயிரை வந்து நல்லா கலக்கி விட்றணும் தயிரை. இப்போ எடுத்து இந்த கத்திரிக்காயோட சேர்த்துடலாம். கத்திரிக்காயோட தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கத்திரிக்காயோட தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதே கத்திரிக்காய் பொறிச்ச எண்ணெயில 1 ஸ்பூனு சீரகம், சீரகம் நல்லா பொரியட்டும். இது வந்து 5 பல்லு வெள்ளைப்பூடு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வெள்ளைப்பூடையும் நல்லா ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தயிரோட சேர்த்துடலாம். கத்திரிக்காய் தயிரோட போட்டிருக்கேன். மிளகாத்தூள் இப்போ ஏற்கனவே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா இது எண்ணெயில் வதங்கட்டும். சீரகம், வெள்ளைப்பூண்டு, இந்த மிளகாத்தூள்லாம் எடுத்து இந்த தயிரில் போட்டுடலாம். நல்லா அந்த வெள்ளைப்பூடு சீரகம்லாம் ஃப்ரை ஆகிட்டு மிளகாத்தூள்லாம் இப்போ தயிரோட மிக்ஸ் பண்ணிடலாம். பிரிஞ்சால் ரைத்தா ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக 2 டிஷ் பார்த்தோம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். ஃபஸ்ட்டு பண்ண அந்த பாயசம் வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ஜமீலா அலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.